திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியில் நடந்த மூதாட்டி கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 70 வயதான கண்ணம்மாள் தனியாக வீட்டில் இருந்தபோது அடையாளம் தெரியாத கொள்ளையர்கள் அவரை கொன்று நகை மற்றும் பணம் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். காவல்துறை இந்த கொடூர கொலை குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை என்ற அமைதியான பகுதியில் கண்ணம்மாள் தனியாக வாழ்ந்து வந்தார். அவரது கணவர் சுப்பையன் சில வருடங்களுக்கு முன்பு காலமானார். அவரின் 2 மகன்களும் 1 மகளும் தனித்தனியாக திருப்பூர் மற்றும் பல்லடத்தில் வசித்து வருகின்றனர். அடிக்கடி அவர்களின் வீட்டுக்கு வந்தாலும் சில நாட்களுக்கு முன்பு கண்ணம்மாள் வீடு திறக்கப்படவில்லை என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கவலை அடைந்தனர். கண்ணம்மாள் வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் சந்தேகத்துடன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியான காட்சியோடு மோதினர். கண்ணம்மாள் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு கண்களில் மிளகாய் பொடி தூவப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். மேலும் வீட்டில் உள்ள பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் பணம் கொள்ளையெடுக்கப்பட்டது தெரியவந்தது. தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் சம்பவ இடத்திலிருந்து முக்கிய சான்றுகள் சேகரிக்கப்பட்டன. பல்லடம் காவல் ஆய்வாளர் தினன் அப்பாதுரை தலைமையிலான போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் எப்படி வீட்டுக்குள் நுழைந்தார்கள் என்பதற்கான கேள்விகளை விசாரிக்கின்றனர். பிரேத பரிசோதனைக்கான உடல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மூதாட்டி மீது நேரடியாக கண்ணுக்கு 8 அளவில் பாதிப்பு இருந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கொலையாளிகள் வன்முறையை நிகழ்த்தியதற்கான நோக்கம் நகை கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே என கண்டிக்கின்றனர். ஆனால் கொலையின் பின்னணி தொடர்பில் பல கேள்விகள் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை. கண்ணம்மாள் கொலை திருப்பூர் மாவட்டத்தை பற்றிய முக்கியமான ஒரு சம்பவமாகி அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. காவல்துறையினர் விசாரணை தீவிரமாக நடத்தி சம்பந்தப்பட்ட கொள்ளையர்களை விரைவில் பிடித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்துள்ளனர். இதுபோன்ற கொடூர சம்பவங்களை தவிர்க்க அப்பகுதியில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தி வருகின்றனர்.